ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு கர்நாடகா ஸ்பெஷல் மதுர் வடை. ரொம்ப ஃபேமஸானது கர்நாடகாவில். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்கிறோம். இது ரொம்ப ஆத்தன்டிக்கானது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க. இதுக்கு ஒரு வெங்காயத்தை போல் நான் வந்து நீட் நீட்டமாக அரிஞ்சு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பச்சை மிளகாய், ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து பொடி பொடியாக அரிஞ்சிருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலையும் பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடலக்கொட்டையை வறுத்து தோல் உரித்து சும்மா ஒன்றும் பாதியமாக அரிச்சு, இந்த மாதிரி ரொம்ப பொடி பண்ண வேண்டாம், ஒன்றும் பாதியமாக இருந்தால் போதும். இந்த மாதிரி அது ஒரு மூணு ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எண்ணெயை வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போல் வந்து நம்ம காய்ச்சி சூடாகவே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிசையணும். பாருங்கள், சூடான எண்ணெயை நான் வந்து இப்போ காய்ச்சி ஊற்றுறேன். ஊற்றிட்டு ஸ்பூனில் கலந்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்பூனில் கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கையில் வந்து நல்லா பிசையணும். அந்த வெங்காயத்தில் இருக்க வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து இம்மர்ற அளவுக்கு நம்ம பிசையணும். பிசைஞ்ச அப்புறமா நம்ம வந்து மாவு ரவா எல்லாம் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து வெங்காயத்தில் இருக்க அந்த தண்ணி எல்லாம் வந்துடும். அந்த தண்ணி வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், ஒரு மாதிரி கிறிஸ்பியனஸையும் கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ரவா சேர்த்துறேன். இந்த ரவா வந்து நான் ரோஸ்டட் ரவா எடுத்திருக்கேன். ரொம்ப மெலிசாக இருக்கிற சின்னதாக இருக்கிற ரவா எடுத்துக்கலாம். நம்ம உப்புமாக்கு கேசரிக்கெல்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரவா எடுத்துக்கலாம். பெரிய ரவா வேண்டாம். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்து அதையும் நல்லா அந்த தண்ணியோடு சேர்ந்து பிசைஞ்சுக்கணும். இப்போ வந்து நான் வந்து அரிசி மாவு ஒரு கப்பு, ஒரு கப் அரிசி மாவுக்கு அரை கப்பு ரவா, இதுதான் வந்து ப்ரப்போர்ஷனு. இப்போ பாருங்கள், அதையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் போல் மைதாவையும் நான் இது சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து பிசைஞ்சிட்டு நான் இப்போ உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு, தண்ணி தெளித்து விட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டண்ட்டுக்கு பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஒரு அந்த சப்பாத்தி பதத்துக்கு இருந்தால் தான் தட்டி எடுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாவும் வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம தட்டி அது எண்ணெயில் விடும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், அந்த வெங்காயம் மாவு எல்லாமே ஒன்று சேர வரணும். ஒரு மாதிரி இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம செய்கிற ரெசிபியோட இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நான் அலுமினியம் ஃபாயில் எடுத்திருக்கேன். பேப்பரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்து தட்டி எண்ணெய் கொஞ்சமாக தேய்ச்சி கையிலையும் எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு சின்ன உருண்டை மாதிரி பண்ணி நம்ம நிப்பட்டை தட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம். ஓரளவு இந்த நான் இப்போ தட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த அளவு பண்ணால் போதும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி விடலாம். ஒன்று விட்டுட்டு இன்னொன்று விடுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு விட்டது வந்து வெந்த பின்னாடி செகண்டு விட்டது விடணும், இல்லைனா வந்து ரெண்டுமே ஒட்டிக்கும். பாருங்கள், செகண்டு விட்டதில் கூட பாருங்கள் லைட்டாக இந்த ஃபஸ்ட்டு விட்டதில் ஒட்டி இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி ஆகும். அதனால் எப்பயுமே ஃபஸ்ட்டு வெந்த ஒரு முக்கால் பாதம் வெந்த பின்னாடி செகண்டை விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இந்த சட்னியோடையோ இல்லை தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னியோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் கொஞ்சம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.